இன்னைக்கு காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு மாலை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டன் த்ரெட்டு, குந்தன் ஸ்டோன்ஸு, லீஃப் சம்கி அண்ட் க்ளூ. இந்த காட்டன் மாலையை பார்த்தீங்கனாக்கா இப்போது பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு போடலாம், அதுக்கப்புறம் நவராத்திரி டெக்கரேஷனு, வரலட்சுமி நோன்பு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ தின் கார்ட்போர்டில் இந்த மாதிரி மாலை மாதிரி ஒரு பேஸ் ஒன்று பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதில் தான் இந்த காட்டன் பூவை ஒட்ட போகிறோம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கனாக்கா நல்லா ஒட்டிடும். இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பேஸ்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடணும். நம்ம இதில் சென்டரில் மறுபடியும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட். இதை இன்னும் ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி சம்கி கிடைக்குது, அதை இப்படி ஒட்டிடலாம். இதே போல் வரிசையாக வச்சுக்கிட்டே போகணும். நான் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு இதுக்கு ரெண்டு பக்கமும் கோல்டன் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ணியிருக்கோம். இது வந்து பண்டிகை நாளெல்லாம் டெக்கரேஷனுக்கும் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் காம்படிஷன்லாம் வரும், அதுக்கெல்லாம் கூட இது நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.